இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்கு ஆசை சீரியலில் இந்த தேவையில்லாத ஆணி அப்படிங்குவாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து திரும்ப திரும்ப வந்து முத்து இந்த ரவி விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காரு. ரவிக்கு ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்கு, ரவி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண விரும்புகிறார் அப்படிங்கிற விஷயத்த வீட்டில் வந்து சொன்னால் அதை ரவிக்கிட்ட கூட பேசாமல் யாருக்கிட்டும் தெரியாமல் அவசர அவசரமாக போயிட்டு ரவிக்கு வந்து பொண்ணு பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறது, அதுவும் வந்து சம்மந்தமே இல்லாமல் சீதாவிற்கு போய் கேட்காது, தன்னுடைய மனைவிட்ட கூட அதை பற்றி ஒரு சஜஷன் கேட்காம அப்படிங்கிறத ஒரு பெருமையான விஷயமா நினச்சிட்டு இருக்காரு. அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர பெருமையான மாத்தி எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் அது வெறுப்பா மாதிரி அந்த பொண்ணு நிம்மதியா இல்லாமல் இவரும் நிம்மதியா இல்லாமல் எல்லாத்தையும் யோசிக்கிறத விட்டுட்டு அதிக பிரசங்கி தரம் அப்படிங்கிற வேலையை செஞ்சு நானே போய் தட்டை போய் உங்க அப்பாட்ட கூட கேட்காம தட்டப்பையை வச்சு பொண்ணு கேட்கறேன் அப்படின்னு நிக்கிறலாம் ரொம்ப பெரிய தப்பான ஒரு காரியம். ஸோ இந்த சமயத்தில் மீனா அவருக்கு வந்து ஒரு சென்ஸை கொடுத்து தயவு செஞ்சு நம்ம முட்டாள்தனமான விஷயத்தை பண்ணாதீங்க அப்படிங்கிறத இமீடியட்டா சொல்லிடணும். அவருக்கு அவனை தான் பிடிச்ச அந்த பையனுக்கு வந்து அவளை தான் பிடிச்சிருக்கோம்னா அதுக்கு என்ன வழிங்கிறத பாருங்க, அவர்கிட்ட போய் பேசுங்க, தேவையில்லாம என் தங்கச்சி வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுல முத்து மீனாக இதுல ஒரு குட்டி மனசாக வந்தா கூட பரவாயில்ல, இதுல தேவையில்லாம வந்து இழுத்து கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பெருசாக வந்து பிளான் எல்லாம் பண்ணி நான் வந்து எங்கள் வீட்டை ஒத்துக்க வைக்கிறேன்னு இங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகிறதுக்கு இப்போ ஆரம்பத்தையே வந்து இந்த முளையிலேயே கிளியறதுங்கிற மாதிரி இது பண்ணிடலாம். ஸோ இப்படியே போய் இந்த மாதிரிலாம் இது முத்து பண்ணிருந்தார் அப்படின்னா முத்துடைய நல்ல குணங்கள் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து டக்கு டக்குன்னு கோவப்படல ஆரம்பிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுலாம் வந்து நமக்கு வந்து ஒரு இரிட்டேஷனை கொடுக்குங்கிறதா உண்மை உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசை சீரியலில் இந்த தேவையில்லாத ஆணி அப்படி